அப்புறம் ஆதி சங்கத்தின் சார்பாக செய்தியாளர்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ வந்து அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 223 யோகா பயிற்சியாளர்களே நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே நம்மளது தமிழக அரசு பல்வேறு யோகா சங்கம் சார்பாக போராட்டம் நடத்தி இப்பொழுதுதான் அரசு துறையில் உள்ளே சென்றிருக்கிறோம். இந்த அரசு துறையில் எங்களுக்கு ஒரு நல்ல விடியோகாலம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையில் ஆண்களுக்கு 8000 ரூபாயும் பெண்களுக்கு 5000 ரூபாயும் தொகுப்பூதியமாக ஆரம்ப சுகாதாரத்துறையில் பணியமர்த்தப்பட்டு ஒரு வருடங்களாக பணியில் தொடர்ந்து இருக்கின்றோம். இப்பொழுது பிஎன்எஸ் படித்த டாக்டராக இருக்கக்கூடிய நேச்சுரோபதி அவர்களை யோகா பயிற்சியாளராக நியமிக்க திரு மனவாளன் அவர்கள் முற்படுகிறார். அவர்களுடைய கல்வித் தொகுதியில் டாக்டராக ஈக்குவலாக இருக்கக்கூடிய யோகா பயிற்சியாளராக நியமிக்கப்படும் இந்த தருணத்தில் எங்களுடைய யோகா சங்கத்தின் சார்பாக ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் போராட்டம் நடைபெற்றது. இது எதற்காக என்றால் எங்களுடைய யோகா கல்வி பயின்ற தமிழகத்தில் 2.5 லட்சம் யோகா கல்வி பயின்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களுடைய பணி சிறப்பாக நடைபெற்றது. எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அரசு துறையில் வரக்கூடிய நம்முடைய மக்களுக்கும் சிறப்பாக யோகா பயிற்சியை கற்றுக் கொடுத்தாலும் நல்ல வரவேற்பு உள்ளது. இந்த அடிப்படையில் தான் இந்த அரசு வந்து திரு மனவாளன் என்பவர் பிஎன்எஸ் படித்த நேச்சுரோபதி அவர்களை ஒரு தூண்டுகோளாக ஏற்படுத்தி யோகா பயிலர்களுக்கும் நேச்சுரோபதி டாக்டர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும் நிலையில் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக திரு மனவாளன் அவர்கள் பல்வேறு ஊழல் புகாரில் சிக்க உள்ளார் என்பது அனைவரும் அறிந்தது. என்றால் அவர்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப போலியாக உள்ளது. அது வந்து நம்முடைய மாண்புமிகு சுகாதார மினிஸ்டர் அவர்களுக்கும் சுகாதார செயலாளர் அவர்களுக்கும் இது மனுவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் மனவள வருவது அரசு தக்க நடவடிக்கை எடுத்து அவர்கள் அலுவலகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய வாழ்வாரத்தை உயர்த்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் என்பது இந்த சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். 2022 யோகா கல்வி பயின்றவர்களை தான் இந்த ஊதியத்துக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதை தவிர்த்துவிட்டு பிஎன்எஸ் நேச்சுரோபதி டாக்டர்களை நியமிக்க திரு மனவாளன் அவர்கள் முற்படுகிறார். இது வன்மையாக கண்டிக்கிறது என்பதை சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றால் எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் செய்தியாளர்கள் பல இடங்களில் எங்களுக்கு வந்து முன்னோடியாக திகழ்ந்து எங்களுக்கு உறுதுணையாக கொள்கிறீர்கள். நீங்கள் தான் எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஊழல் செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளை அப்புறப்படுத்த வேண்டும். பல கோடி என்ன ஊழல் செஞ்சு இன்னும் வந்து அந்த துறையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அரசு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட ஆளுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இது வந்து அரசுக்கு அவப்பெயரை உண்டு கொள்ளக்கூடிய இந்தவருடைய நபர்களே உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம். நாங்கள் வந்து எதிர்க்கின்றோம். என்றால் நாங்கள் வந்து ஒரு வருஷமாக வந்து நல்லா வந்து மக்களுக்கு வந்து நல்ல சிறப்பாக பணியாற்றோம். என்றால் ஆண்களுக்கு வந்து 32 செஷனும் பெண்களுக்கு வந்து 20 செஷனும் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இந்த 20 செஷனில் வந்து பெண்களுக்கு வந்து 12 செஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் எடுக்கணும், மித்த 8 செஷன் வந்து வெளியில் போய் ஸ்கூலில் எடுக்கணும், அது மாதிரி கம்யூனிட்டி ஹாலில் எடுக்கணும், அல்லது இந்த 100 நாள் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களாம் வச்சு கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுக்கணும், யோகா வகுப்பு எடுக்கணும். எப்படி வந்து நம்மளுடைய மனசை வந்து கட்டுப்படுத்தணும், மனசை எப்படி வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக்கணும் என்ற அடிப்படையில் தான் அரசு வந்து ஒரு தொகுப்பு தினம் கொடுக்கப்பட்டது. அதேமாதிரி ஆண்களுக்கு வந்து 8000 ரூபாய் வாரத்தில் வந்து 5 மணி நேரம் வந்து வேலை பார்க்கணும். அந்த அடிப்படையில் வந்து ஆண்களுக்கு வந்து 32 செஷன் ஹாஸ்பிட்டலில் வந்து 20 செஷனும் வெளியில் போய் ஸ்கூலு காலேஜு அப்படியே கம்யூனிட்டி காலில் வந்து ஒரு 12 செஷன் எடுக்கணும். இந்த அடிப்படையில் தான் வந்து யோகா பயிற்சியாளர்கள் வந்து நியமிக்கணும் என்ற அடிப்படையில் தான் அரசு வந்து ஜீவோ கொடுத்துருக்காங்க. அதற்காக இப்போ வந்து நேச்சுரோபதி டாக்டர்கள் அவர் வந்து கை கால் போயிட்டு
அவங்கள வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டராக சேர்க்கறதுக்கு இப்போ வந்து முயற்சி இருக்காரு. ஏற்கனவே வந்து மனவாளர் என்பது வந்து பல ஊழல்பவர் இருக்கு. இப்போ அவர் அவருடைய நோக்கம் என்னென்னா நேச்சுரோபதி டாக்டர் உள்ள நடத்தினோம்னா ஒரு மாணவருக்கு வந்து ஒரு பல லட்சம் தான் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு ஒரு எண்ணத்தில் வந்து இப்போ வந்து பிஎன்எஸ் டாக்டரில் வந்து யோகா டாக்டராக யோகா இன்ஸ்ட்ரக்டராக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் எல்லாம் அடுத்த மாதத்துலேருந்து வெளியில் போங்க எல்லாருமே நான் பிஎன்எஸ் காரங்கள் வந்து உள்ளே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல முடிவு பண்ணணும். ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு ஜீவோ அனுப்புகிறாங்க. அதை வந்து தன்னிச்சையாக முற்பட்டு ஜீவோ வந்து எடுத்துட்டு நேச்சுரோபதி டாக்டர் வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டராக உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த மாதம் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்காக தான் இப்போ வந்து உங்களெல்லாம் சந்திக்க வந்திருக்கோம். நீங்கள் தான் எதற்காக வந்து இந்த ஜீவோ வந்து உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்டாக ஸ்டேட் கவர்மெண்டாக உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறதுக்கு யார் திறந்த மனவாளனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கேள்வி கேட்கணும். எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும். ஆயிரக்கணக்கான பேர் இணைஞ்சிருக்காங்க. அதில் கடந்த ஒரு வருடம் தான் ஒரு வருட காலமாக தான் 223 பேர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வாரத்தில் 2 நாள் அதன் அடிப்படையில் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு பெண்களும் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு ஆண்களையும் நியமிக்கப்பட்டாங்க. நாங்கள் வேலைக்கு சேர்ந்து கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்தில் நாங்கள் வேலைக்கு போனதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, இல்லை நாங்கள் ட்ரைனிங் கொடுத்ததில் யாருக்காவது எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. மறுபடியும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கர்ப்பிணிகளுக்கான பிரசவம் வந்து சுக பிரசவம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறையிலிருந்து நிறைய எங்களுக்கு ஆதரவு தந்திருக்காங்க. இந்த மாதிரி யோகா நியமிச்சதுலேருந்து சுக பிரசவத்துடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் எங்களால் ஏற்பட்டிருக்கு. அது திடீர்னு எதுக்கு எங்களை ஆல்ரெடி வேலைக்கு 1 வருஷமாக நாங்கள் போயிட்டு இருக்கோம், மிக குறைந்த சம்பளத்தில் எங்களை வெளியில் அனுப்பிட்டு தான் இன்னொரு துறையிலிருந்து பணியமர்த்தணும் வேண்டிய அவசியம் இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வந்துச்சு? யாருனால இந்த திடீர்னு இந்த நடவடிக்கை எதுக்காக எடுக்கிறாங்க? ஒரு துறையில வேலை பார்க்குறவங்களை இந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அவங்களை வெளில அனுப்பிட்டே இன்னொருத்தவங்களை போடுறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. எங்களால் எந்த வித பாதிப்பு இல்லை, பயன் தான் மக்களுக்கு அதிகமாக இருக்கு. 1 வருஷ காலமாக நாங்கள் உள்ளார இருக்கோம் மிக குறைஞ்ச சம்பளத்துக்கு. அந்தையே நாங்களை வந்து எங்களை வந்து டெம்பரரியாக தான் இந்த ஜாப்ல போட்டிருக்காங்க. இந்த ஜாபை நாங்கள் 18 கேட்டு 1 வருஷமாகவும் நாங்கள் வேற வேற விதத்தில் போராடிட்டு தான் இருக்கோம். போன வாரம் கூட நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம். ஆனால் எந்த வித ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த கோர்ஸை வச்சுருக்கீங்க? எதுக்கு நாங்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரியிலேருந்து பிஹெச்டிலேருந்து எதுக்கு இதை படிக்கிறாங்க? எல்லாருக்குமே ஆஸ்பிரி கொரோனா யோகா மேலே ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் யோகா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியுது. அப்படி இருந்து ஏன் இந்த யோகா கலைக்கு ஒரு முழு ஆதரவும் எதுவுமே செய்ய மாட்டுறாங்க இந்த கவர்மெண்ட்லேருந்து? இது நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் புதுசாக எதையுமே கேட்கல. ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் அறிவித்தது எல்லா மாநிலத்திலையும் நடைமுறை உள்ள ஒரு திட்டத்தை ஏன் தமிழகத்தில் செயல்படுத்துறதுக்கு இவ்வளோ ஒரு எதிர்ப்பு வருது? இது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது பணம் எடுத்து கொடுக்குறீங்களா? இல்லையே, மத்திய அரசாங்கத்திலிருந்து 1 வருஷத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அதை செயல்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தால் முடியல. ஸோ அதனால தொடர்ந்து நாங்கள் இந்த பணிக்கு செல்லணும், இந்த பணியை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தரணும். அதனால தான் இந்த பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு எங்களோட கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இதை மக்களிடையே நீங்கள் உங்களால் மட்டும்தான் அதை கொண்டு சேர்க்க முடியும். ஸோ அதனால 223 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட குடும்பத்தோட எல்லாமே கருதி நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு தரணும். பள்ளிக்கல்வித்துறையிலையும் இந்த அனைத்து பள்ளிக்கல்லூரிகளுக்கு யோகாசு நியமிக்க வேண்டும். அதுபோல் விளையாட்டுத்துறையிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும். ஏனென்றால் 2007 வந்து விளையாட்டுத்துறையில் வந்து முதலமைச்சர் அறிவி கலைஞர் அவர்கள் வந்து யோகா பயிற்சியாளர் நியமித்தாங்க. அது தொடர்ச்சியாக இப்போ நம்மளுடைய அரசு வந்து அவங்கள வந்து உடனடியாக அழைத்து மறுபடியும் வந்து அனைத்து விளையாட்டுத்துறையில் யோகா பயிற்சியாளர் நியமிக்கணும். அது மாதிரி அறநிலைத்துறை காவல்துறையில் வந்து அரசு வந்து தன்னிச்சையாக வந்து யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பது அவங்களை முன் கேட்டுக்கொள்கின்றோம். இது வந்து உடனடியாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் வேண்டும் என்பது உங்கள் முன்னே நாங்கள் வந்து மட்டாடிக்கின்றோம். அரசு கொடுக்கின்ற அந்த சலுகையை மாநில அரசு கட்டாயமாக அதை நிறைவேற்றி தீர வேண்டும். அந்த மத்திய அரசு அனுப்பிய ஜீவகம் மாற்றி இந்த பிஎன்ஒய்எஸ் டாக்டர்களுக்கு கொடுப்பதற்கு முற்படுவது எங்களுக்கு செய்கின்ற ஒரு துரோகம். அது எப்படி என்றால் பட்டயம் பட்டம் பெற்றவர்கள் மட்டுமே தான் அந்த பதவிக்கு தகுதியானவர்கள், மற்றவர்கள் யாரும் அதற்கு தகுதி அற்றவர்கள். எனவே அந்த பதவியை தகுதியுடைய எங்களுக்கு தான் கொடுப்பதற்கு மத்திய அரசு ஆணையிட்டு இருக்கிறது.
அந்த ஆணையை மீறி இந்த அதிகாரிகளும் மற்ற அது சம்பந்தப்பட்ட அந்த துறையில் இருப்பவர்களும் எங்களை வஞ்சிப்பது வந்திச்சு, அதாவது எங்களை ஏமாற்றி இங்கு கொண்டு வந்திருப்பது அவர்களே. எங்களுடைய உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒரு ஒரு இடமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. மத்திய அரசு கொடுக்கின்ற அந்த ஊதியத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களை நீங்கள் நிரந்தரமாக்குங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுக்கு மாறாக எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு சொல்லாமல் வேறொரு நபரை எங்களுடைய இடத்தில் நியமிக்கும் போது தான் நாங்கள் இப்போது முன்வந்து எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், எங்கள் வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு எங்களை தடை செய்யாதீர்கள் தான் நாங்கள் கேட்கின்றோம். இந்த தடை எது எப்படி வருகின்றது என்றால், பிஎன்எஸ் படித்த அந்த டாக்டர்களை கொண்டு வந்து இன்ஸ்ட்ரக்டராக அவர்கள் நியமிப்பதற்கு அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள். அவர்களெல்லாம் மருத்துவர்கள், அவர்கள் மருத்துவ தொழிலை செய்ய வேண்டும். இது போன்று இன்ஸ்ட்ரக்டர் அதாவது பயிற்சியாளர்களாக அவர்களை நியமிப்பது எந்த விதத்திலையும் சட்டத்திலையும் சரி, நாயப்படி பார்த்தாலும் சரி, மனச்சாட்சி படி பார்த்தாலும் சரி, எங்களுக்கு விரோதமாக செய்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் அரசையும் அதிகாரிகளையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கின்றோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்றுதான் இப்போது நாங்கள் எங்களுடைய யோகா சார்பாக தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த யோகா இந்தியாவிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது, இந்தியாவிலிருந்து தான் முதல் முதலாக வெளிவந்தது. இது மற்ற நாடுகளில் மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடியதாக இருக்கின்றது யோகா. ஆனால் இந்தியாவிலே அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டிலே யோகா படித்தவர்களை ஒதுக்கி தள்ளுவது மிகவும் கேலிக்கூத்தானதாகவும் வருந்தத்தக்கக்கூடியதாகவும் இருப்பது என்பதை எங்களுடைய உள்மனதிலிருந்து எங்களுடைய வருத்தத்தையும் எங்களுடைய கஷ்டத்தையும் நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். இதை ஏற்று இந்த அரசும் அதிகாரிகளும் எங்களுக்கே அந்த பணியை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு நாங்கள் தற்காலிகமாக இருப்பவர்களை நிரந்தரமாக்குவதற்கு இந்த தமிழக அரசாலும் முடியும், மற்ற மத்திய அரசாலையும் முடியும். மற்ற மாநிலங்களில் இதை செயல்படுத்துகின்றார்கள், தமிழ்நாட்டில் மட்டும் அதை ஒடுக்குகின்றார்கள். மற்ற மாநிலத்தில் நடைபெறுவது போன்று எங்களுக்கும் வாழ்வை கொடுத்து நாங்களும் வாழ்வதற்கு ஏற்ற தகுதி எங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து நாங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலையை அமைத்து தருமாறுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.